வணக்கம், நான் ரம்யா ராமு. வெல்கம் டு RR Food Fairy. இன்னைக்கு ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் குடல் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குடல் கிரேவிக்கு 1 கிலோ குடல் எடுத்திருக்கேன். நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணிங்கன்னா தான் அந்த ஸ்மெல் போகும். வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அதை இன்னொரு தடவையும் கழுவிக்கோங்க. கழுவுனிங்கன்னா வந்து அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக அறுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா, 2 தக்காளி, தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, தேங்காய் பூ 1 கப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. குக்கர் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஏறிடுச்சு. பட்டை, கிராம்பு, சோம்பு அதை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் பொடிசாக அரிஞ்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்கு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீஃப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் பச்சை மிளகா எசன்ஸ் இதில் நல்லா வணங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வெங்காயத்தோடு வணங்கிருச்சு. இப்போ தக்காளி 2 பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வணங்க லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், ஜீரகத்தூள் கொஞ்சம். அதனால் இதோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம்னா நல்லா வணங்கிடும். வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா மசாலாவோட வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குடல் ஆட் பண்ணிக்கலாம். குடல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். 10 மினிட்ஸ் இதில் நல்லா அந்த மசாலாவோட வணங்கட்டும். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும், அதனால தான் அந்த 10 மினிட்ஸ். குடல் நல்லா வணங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி இது மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி குக்கர் லிட்டு போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா குடல் வேக லேட்டாகும், அதனால் 4 to 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 to 5 விசில் வரட்டும், அது வரலும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குடல் நல்லா வெந்துருச்சு. இப்போ 2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் குடல் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள்.